புது சீரீஸா? மறுபடியும் முதல்ல இருந்தா இப்பவே கண்ண கட்டுதே. வணக்கம் வியூவர்ஸ், நீங்க பாத்துருக்கிற பிரைம் டாக்கீஸ், நான் உங்க பிரைம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறீங்கன்னா, பென்டனுக்கு புது சீரிஸ் வரப்போறதா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸில் ஏகப்பட்ட லீக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் பயங்கர வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பென்டனோட கிரியேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற டன்கன் ரோலர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தன்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. ஸோ அதெல்லாம் வச்சு தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க, ப்ரோ அவர் இப்படி சொல்லிருக்காரு, அப்போ உண்மையாலுமே புது சீரிஸ் வரப்போ தான் கேட்டிங்க. ஸோ அவர் சொன்னதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைச்ச ஏகப்பட்ட லீக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் எந்தெந்த விஷயங்கள் உண்மை எதே இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம அலசி ஆராய போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக அமேசிங்காக இருக்க போது கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கிடைச்ச அந்த லீக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்லேருந்து இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரே ஒரு ஃபோட்டோ தான் பார்த்திங்கன்னா பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. இதோ இந்த ஃபோட்டோ தான் அது. இதில் அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த நியூ பென்டன் சீரிஸ் ஜஸ்ட் வென்ட் இன் ப்ரொடக்ஷன், அதாவது பென்டனோட புது சீரிஸ்க்கான ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா சிஎன் மேக்ஸ் ஸ்டுடியோவில் தான் வரப்போகுது ரொம்ப சொல்லியிருக்காங்க. அதுவும் இது 13+ ஆடியன்ஸாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபோட்டோவும் இருந்துச்சு. அதாவது இந்த சிஎன் மேக்ஸ் அப்படின்றது கார்ட்டூன் நெட்ஒர்க் அப்புறம் ஹெச்பிஓ மேக்ஸ் இது ரெண்டுத்தோட கொலாபில் உருவாகிற ஒரு ஸ்டுடியோஸ் ரொம்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் மேக்ஸில் பார்த்திங்கன்னா 99.9% அக்மார் பொய், ஓகேவா? ஸோ அதை நம்பாதீங்க. இது ஏன் ப்ரோ பொய்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎன் மேக்ஸ் அப்படின்ற விஷயம் மேக்ஸில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வரல, ஓகேவா? எல்லா இடங்களையும் இந்த மாதிரி ரூமராக தான் போய்கிட்டு இருக்கே தவிர எந்த இடத்துலையும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஸோ இப்போ உடனே சில பேர் கேட்பீங்க, ட்விட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம டன்கன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டார் இந்த மாதிரி சிஎன் மேக்ஸ்ன்ற விஷயம் வரப்போதா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லாமல் போயிட்டாரு. அப்போ ஒரு வேளை அது உண்மை தானே இருக்கணும், அதனால தானே அவர் பதில் சொல்லாமல் போயிட்டார் நிறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவலாக அவர் பதில் சொல்லாமல் போனார்னா அது உண்மையாக தான் இருக்கணும்ன்ற அவசியம் சுத்தமாக கிடையாது, ஓகேவா? சில பெரிய சேனல்ஸ் அவர் பார்த்திங்கன்னா இதை பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாருமே சொன்னாங்க. ஆக்சுவலாக அது உண்மை தாங்க. பொதுவாகவே பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரூமர் கிளம்புதுன்னா அந்த ரூமர் பொய் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? அதை நல்லா வளர விட்டு அது மக்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய ஹைப்பை உருவாக்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இது ரூமர் இது உண்மை இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சிம்பிளாக அவங்க ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நோவே ஹோம் அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, உடனே அதை கேட்டு எல்லாம் கொந்தளிக்காதீங்க, பொருங்க நான் சொல்லப்படுற விஷயமே வேறு. ஸோ அந்த நோவே ஹோம் அப்படின்ற பேரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இன்டர்நெட்டில் ஏகப்பட்ட பொய்யான பேர்கள் போயிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சோனி பொய்ன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதில் ஆக்ட் பண்ணுற ஆக்ட்ரஸ்கிட்டே பார்த்தீங்கன்னா சில பல பொய்யான பேரெல்லாம் கொடுத்து போஸ்ட் போட சொன்னாங்க. அவங்களும் போஸ்ட்லாம் போட்டு இந்த மாதிரி அவங்களே சில பல வதந்தியெல்லாம் உருவாக்குனாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம சோனியை ஆக்சுவலாக பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்க ப்ராஜெக்ட் பற்றி மக்கள் மனசில் ஒரு ஹைப்பை கிளப்புறதுக்கு, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எல்லா பெரிய கம்பெனிஸுமே அவங்க ப்ராஜெக்ட் மேலே ரூமர் வந்துச்சுன்னா அது பொய்ன்னு சொல்லி ஆரம்பத்தில் கன்ஃபார்ம் பண்ணவே மாட்டாங்க. அதை நல்லா வளர விட்டு அதுக்கப்புறம் தான் ரூமர்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அது வரைக்கும் உங்கள் மனசில் ஒரு ஹைப் நின்றுட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹைப்பு அது ரூமர்னு தெரிஞ்சாலுமே அதுக்கப்புறம் என்னவாக இருக்க போகுதுன்ற அந்த விஷயம் உங்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக தோன்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹைப்பை தான் இவங்க கிளப்பிக்கிட்டு இருக்காங்க, நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம்லாம் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லாம் ஃபஸ்ட்டு வந்துச்சு நினச்சிட்ருக்கீங்க, பட் அது கிடையாது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெடிட் அப்படின்ற வெப்சைட்லாம் வந்துச்சு, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் மீடியா, ஏகப்பட்ட பேர் வந்து அங்கே தன்னோட கருத்துக்களை சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி சிஎன் மேக்ஸ்ன்ற விஷயம் வரப்போகுது, யாராவது கேள்விப்பட்டீங்களான்ற மாதிரி ஒரு ரூமரை ஆரம்பித்து வச்சுட்டு போயிட்டான், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அவன் போட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டான். திட்டத்தட்ட நம்ம சோனி பண்ணுவாங்க இல்லையா ட்விட்டரில், ட்ரெய்லர் வரப்போகுது வரப்போதுன்னு சொல்லி சொல்லி டெலிட் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி இவனும் போட்டு டெலிட் பண்ணிட்டான். நம்ம சோனி பண்ணுற விஷயத்துக்கு நம்ம மக்கள் எப்படி ஹைப் ஆகிறாங்களோ அதே மாதிரி தாங்க இங்கேயும். இவன் சும்மா அவர் இருந்தால் கூட யாரும் பேச கண்டிருக்க மாட்டாங்க, பட் இவன் போட்டு டெலிட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ இது உண்மையாக தான் இருக்குமோ, அதனால தான் இவன் போட்ட உடனே டெலிட் பண்ணிட்டான், இல்லாட்டி அப்படியே விட்டுருப்பானே சொல்லி நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சிங்க. ஆக்சுவலாக அது ஒரு உண்மையான விசாரம் இருக்குன்ற எந்த ஒரு அவசியமே இல்லை, ஓகேவா? இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஏக விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ரூமர் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎன் மேக்ஸ் அப்படின்ற விஷயம் வரதுக்கு பெரும்பாலும் அவசியமே இல்லைங்க. ஆக்சுவலாக ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஹெச்பிஓ மேக்ஸ்னு ஒன்று வச்சுக்கிட்டு வார்னர் ப்ரோஸ் அதிலே ஏகப்பட்ட கண்டென்ட் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க, அதுவே ஆக்சுவலாக பெரிய லெவலில் ரீச் ஆக மாட்டேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க அவங்க, ஓகேவா? ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க எதுக்கு தனியாக கார்ட்டூன் நெட்ஒர்க்னு தனியாக ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் ஆரம்பிச்சு அதில் அவங்க எதுக்கு ஸ்ட்ரீம் பண்ணுன்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸ் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ரீபூட்டோட கண்டினியூஷன் வரப்போது, பென்டன் ஆமினஸோட 2 வரப்போது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூமர்ஸை ஆக்சுவலாக பயங்கரமாக கிளப்பி விட்டாங்க. ஸோ அந்த ரூமர்ஸும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பயங்கர வைரலாக போச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெச்பிஓ மேக்ஸ்லேயே பென்டன் ஆமினஸ் 2க்கான வேலையை ஆரம்பித்து
பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ண போறாங்கன்ற மாதிரி ஒரு வைரலான நியூஸ் அப்போ போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வதந்திகள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்து போய்கிட்டு தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் பெருசாக நம்பாதீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டன்கன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி நாங்கள் இந்த பென்டன் நியூஸ்க்கான வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த வருஷத்தோட எண்டிங்கில் உங்களுக்கு அநேகமாக அப்டேட் கிடைக்கலான்ற சொல்லியிருந்தாரு. ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, அவர் அந்த விஷயத்த இன்னைக்கு நேத்தையும் சொல்லலை, காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது ரீபூட் அப்படின்ற விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி அடுத்து என்ன சீரிஸ் வரப்போகுதுன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்ககிட்ட பிளான்ஸ் இருக்குது, வார்னர் மீடியாஸ் கிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக அதுக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலே கிடைக்கும், இப்போ எங்களால் பேச முடியாது சொல்லிட்டாரு. ஸோ அதே விஷயம் தான் கொஞ்சம் மாடிஃபை ஆகி திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறாரு. அதாவது எங்ககிட்ட பிளான்ஸ் இருக்குது, அதுக்கான வேலைகளை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், ஆனால் அதை பற்றி பெருசாக எங்களால் இப்போ சொல்ல முடியாது, இந்த வருஷத்தோட எண்டிங்கில் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும் சொல்லிருக்காரு. ஸோ இதில் அவர் மாற்றின ஒரே ஒரு விஷயம், அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்கோன்றதான். ஸோ அந்த விஷயம் தான் நிறைய பேர் மனசில் ஒரு மிகப்பெரிய கேள்வியை அமைஞ்சது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை நடந்துருக்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுக்கான வேலைகளை தான் ஆரம்பிச்சிருப்போன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பொதுவாகவே மார்வல் டிசி அவளையும் நம்ம சிஎன்ஐ ஓன் பண்ணிருக்க வார்னர் மீடியஸ் முதற்கொண்டு அவங்க ஒரு ப்ராஜெக்டோட ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதோடைய அப்டேட்டை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயோ இல்லை அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் போடுவாங்க. அப்போ இருக்க பட்சத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பெரியலாம் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அப்புறம் ஏன் ப்ரோ நீங்கள் 99.9% சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதையுமே நம்மளால் நம்ப முடியாது, ஓகேவா? என்ன வேணால் நடக்கலாம். சப்போஸ் இவங்க திடீர்னு சிஎன் மேக்ஸை கொண்டு வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் நாங்கள் கொண்டு வந்துட்டோம், இதில் தான் பெண்டர் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் சொன்னாலும் சொல்லுவாங்க, ஓகேவா? அதை நம்ம எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, பிகாஸ் எந்த ஒரு கன்ஃபார்ம் நியூஸும் எங்கேருந்துமே வரல. இது பொய்ன்றதுக்கான நியூஸும் வரல, இது உண்மைன்றதுக்கான நியூஸும் வரல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அதிகபட்சம் உண்மையாக இருக்காது, அவ்வளோதான் சொல்லுவேன். பட் புது சீரிஸ் கண்டிப்பாக வரும், அதுக்கான பேச்சுவார்த்தைகள் வேணால் போய்கிட்டு இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதோடைய ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, பிகாஸ் இவங்க ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதையே நமக்கு ஒரு அப்டேட்டாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நம்ம பென்டன் டீம் கிட்ட இருந்து ஒரு நியூஸ் கன்ஃபார்மாக வந்தாலே நம்பக்கூடாது நீங்கள், பிகாஸ் சில பல எபிசோட்ஸ்லாம் இந்த நாளைக்கு இந்த நேரத்தில் ஸ்ட்ரீம் ஆக போதும் சொல்லிருப்பாங்க, பட் அது ஸ்ட்ரீம் ஆகாமல் தள்ளி போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இது மாதிரி நடந்திருக்கு. அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த விஷயத்தை நீங்கள் அந்தளவுக்கு நம்ப தேவையில்லை. ஸோ அப்டேட் கிடைக்கிறது ஆக்சுவலாக இந்த வருஷம் இன்னிங்களை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் அது அடுத்த வருஷம் ஸ்டார்டிங் கூட தள்ளி போகலாம், ஓகேவா? பட் சீரிஸ் அப்படின்றது கண்டிப்பாக வரும், அதுக்கான ஐடியாலாம் இருக்குது, பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அது உண்மைதான், ஓகேவா? பென்டன் சீரிஸ் கண்டிப்பாக வரும், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் அது இந்த மாதிரி சீரிஸ் தான் வரப்போகுது, இன்றைக்கி தான் நாங்கள் அப்டேட் சொல்ல போகிறோம்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த விஷயங்களும் நம்பாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பென்டன் நியூ சீரிஸ் பற்றின ஏகப்பட்ட விஷயங்களுக்கு கிளியரான ஆன்சர் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ப்ரைம் டேக்கேஜ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெய்லியும் சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு வீடியோ வரும், அப்படி எனக்கு வரலனா மன்னிச்சு. ஸோ மீண்டும் சந்திப்போம், அதோட சந்திப்போம், டா பை பாய்.